டெய்லி முழுசு முழுசா தீ யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீவிட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த நீ மத்தியானம் அடுப்பத்தை வச்சுக்க, நீ ராத்திரி யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நாளைக்கு நீ அடுப்ப பத்த வைக்க வேணாம். பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல யாருக்கோ கல்யாணமா, ரெண்டு பேரும் போய் மூணு வேலை சாப்பிட்டு வந்துருவோம். எதுக்கு வேஸ்ட்டு? பெட்ரோல் இந்த வேலை வைக்குது, எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோவில் வர்றான். எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட கூப்பிட்டு வந்திருக்க. அதான் பார்த்தா தெரியுதுல, விசிட் சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டானோ அது பாய்ச்சல் பேசிட்டேன். சமதி என்னையா சம்மதி கேறவங்க? யாருக்கு யாரைய சம்மதி? என் பையன் போன கையோட எல்லா சொந்தம் போயிருச்சு, முதல்ல கிளம்புங்க. என்னது மருமகளா? இவனே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் இவன் மட்டும் உனக்கு மருமகளா முடியும்? ஓடி உள்ள கொஞ்ச நாளாவது ஓடி உள்ள. என்ன அத்த அப்படியே சொந்த முன்னாடி உள்ள நுழையலாம் பாரு. என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச? இவ்வளவு தன்மானம் உள்ளவா? அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி முடிச்ச? உடனே போற வாசனை கிளம்பிருக்கிற. இப்ப மருமகளாவது ஆறுதலாகி உட்கார்ந்து அடிச்சு வந்தேன். என்னது ஆறுதலா? ஏயா டெய்லி இந்த தரித்திரம் பிடிச்ச மூஞ்சல் முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்கா? என்ன கடவுடைய நீ, உனக்கு உன் பொண்ணு மலைய நம்பிக்கை இல்லையா? ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே கிளிய போய் எங்க கர்ப்பம் ஆயிருமோ பயந்து எங்க கழுத்து விட்டு போறா பாரு. இனிமேல் பொறுக்குற நம்பிக்கை இல்ல, வயசாகி போச்சுல, எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்ட்ல பேசிக்க? பெற்றது ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மகனை பெற்று கொடுத்தது ஒரு பொண்ணு, இந்த பொம்பளைக்கு பாவம் சும்மா வராது. யோ என்ன வீட்டு வாசல் சாபத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்க? பெருசு, நீ நல்லவன்டா, உன் பொண்ணு ரொம்ப நல்லவடா, கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உன் வெளியாகணும் கேக்குறா? அங்க போய் கேளியா, அதை விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க. சரி போறோம், நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை கேட்டு கொடு. இது வரதட்சணையா? அது செத்து போன மாங்கிட்ட போய் கேளியா? செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனான். யோ என் பையன் மாசம் 5000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான். அந்த காசு யாரு கொடுக்கறது? ஆமாயா, நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு, மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்கேன். ஒரு பேப்பர் பேலன்ஸ் கொடுமா, பெருக்கி பாருங்க. புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டம் போற அங்க போயிருது, எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை விட்டு முடிக்குவான். அதுக்கப்புறம் எப்ப முறை ஓட்டு ஜாம் ஜாம் நடக்கின்றாரா? லட்சம் அந்த கவுண்டரை கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்க சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லயோ ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டிய குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, அது அட்வான்ஸா வச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரே? ஹலோ ஆரோக்கியபம், வணக்கம் தாதா. சொன்னீங்களா இந்த ஹோட்டல் என் தெய்வம் பாரியா திறந்து வச்சிருக்காரு, அதோட அமௌண்ட் சொன்ன நீ ரெண்டு மூணு சொல்ல, நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நன்கொடை வச்சுங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா. கொடுத்த ரூபாயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்ணுறது தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட, அம்மா சனைக்கு பால் வாங்கி என்ன பாத செய்ய முடியாது. சரி தாதா, ஒண்ணு போறியா? அது போறவில்லை போய்க்கு சார். நான் சொல்லு சார், நான் சொல்லு சரியே துணை.